நான் திரு ஜே வி ஸ்ரீராம் சார் உங்ககிட்டேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அஇஅதிமுகவுடைய அடிப்படை விதியை பற்றி பல விவாதங்களில் பேசியதன் மூலமாக ஓரளவிற்கு குறிப்பிட்ட அடிப்படை விதி எல்லோருக்கும் நாட்டு மக்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தொடர்ந்து சேலஞ்ச் பண்ணது அதிமுகவில் நீங்கள் எதை வேணாலும் மாற்றலாம், பொதுச் செயலாளர் குறித்த முடிவை நீங்கள் வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறதா அதிமுகவுடைய அந்த அடிப்படை விதி. பொதுச் செயலாளரை மாற்றுவது, பொதுச் செயலாளர் குறித்த எந்த அந்த விதியை மாற்ற முடியாது என்பது ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ அந்த விதியை மாற்றித்தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாற்றவே முடியாது என்ற ஒரு விதியை மாற்றித்தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு கொண்டு வந்தாங்க. இப்படி கொண்டு வந்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிறப்பு தீர்மானத்தில் கழக சட்டத்திட்ட விதிகளை இயற்றவும் திருத்தவும் நீக்கவும் பொதுக்குழு அதிகாரம் படைத்ததாகும். ஆனால் இந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படும் என்ற விதியை மட்டும் மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ உரிமை இல்லை. அப்புறம் அதே மாதிரி வந்து இந்த விதி விலக்கு கொடுக்குறாங்க. எதுலேருந்து? சட்டத்திட்ட விதிகளில் எந்த விதியும் தளர்த்துவதற்கும் விதி விலக்கு அளிப்பதற்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படை உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் விலக்களிப்பதற்கோ தளர்த்துவதற்கோ அதிகாரம் இல்லைங்கிறாங்க. இதுதான் ஆல்ரெடி இருந்துச்சு பொதுச் செயலாளருக்கு. பொதுச் செயலாளருக்கு இருந்த ஒன்றை இவங்களுக்கு மாற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குன்னா, இதையும் நாளைக்கு மாத்துறதுக்கு அதிகாரம் இருக்கும் தானே? இருக்கலாம்ங்க. எப்படி, அதாவது எப்படி வந்தாங்க அவங்க? அவங்க வந்து திருப்பதி சசிகலா கொண்டு வரும் போது வந்து அவங்க வந்து சட்டத்தை மாத்தி தானே கொண்டு வந்தாங்க. அதனால தானே இடைப்பட்ட புரட்சி செயலாளர்களால தான் கொண்டு வந்தாங்க. இன்டீரியம் தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க அவங்கள. அதில் மட்டும் ஒரு சின்ன குறுக்கீடு சார், அதாவது நம்ம திரு தரா ஷியாம் போன்ற இந்த அஇஅதிமுக உட்கட்சி விதிகளை நன்கு அறிந்தவர்களோடு பல விவாதங்கள் பண்ணியதுலேருந்து நான் தெரிந்து கொண்டதை சொல்கிறேன். அது தவறுந்த இருக்கக்கூடிய நான்கு விருதுகளும் திருத்தலாம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, விதி இவ்வாறு தான் இருக்கிறதுன்னு, பொதுச் செயலாளரை கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அன்னைக்கு வந்து சசிகலா வந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை, நியமிக்கப்பட்டார். தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்ட பிறகு அவர் பொதுக்குழுவை கூட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் போட்டிடுவாரு, வேற ஒருத்தரும் போட்டிட்டு இருக்கணும். ஆனா அதற்கு முன்பாகவே நிலைமைகள் மாறிவிட்டன. இப்ப வந்து அதனால இது வந்து நான் அரசியல் ரீதியா என்ன பாக்குறேன்னா, திரு ஓ பி ஆர் பன்னீர் செல்வமுக்கும் இபிஎஸ்க்கும் அவங்க வந்து உடன்பாடுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு அளவுக்கு உடன்பாடு வந்து, நான் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் கட்சி நடத்தணும், வெளியில இருந்து வரவங்க உரம் முடியவே முடியாது. அதாவது ஜனவரி 19 இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இந்த வருஷம் சொன்னாரு, சசிகலா கட்சிக்குள்ளேயே வர முடியாதுன்னு, திரும்பி வர முடியாது, பதவி வகிக்க முடியாதுன்னு. அதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இன்னொரு இம்பார்ட்டன் ஸ்டெப், இதுக்காக நீங்க வந்து கோர்ட்டுக்கும் போவாங்க, கண்டிப்பா போவாங்க. போனாலும் அது வந்து ஸ்டேட்டஸ் குவோ தான் வரும். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அட்வான்டேஜ் ஓபிஎஸ் இபிஎஸ். அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே டீம், இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன், ஒரு சிங்கிள் ஓட்டுல ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா என்னன்னா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை கிளியர் கட்டா கட்சி உறுப்பினர்கள் இப்படிதானா அப்படிங்கறது நீங்களும் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறீங்களா? அதான் சொல்லப்பட்டிருக்கானு. தட் மீன்ஸ் இப்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு வேற யாரும் போட்டியிடும்னாலும் டீமா, ஒரு டீம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், அப்புறம் இன்னொரு டீம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், இப்படி எத்தனை டீம் ஆனாலும் போட்டிடலாம். பொருளாளர் இது ஒரு டீம், இந்த டீமுக்கு ஓட்டு போடுறீங்களா, அந்த டீமுக்கு ஓட்டு போடுறீங்களா? சோ அந்த மாதிரியான பாதையில அதிமுக போகுது. ஆனா சார், நீங்க சொன்னதுல சார், அப்படி அப்படி ஒரு டீமா இருப்பாங்க. ஆனா அந்த டீம்ல ஓட்டு போடும்போது தலைவருக்கு தனி ஓட்டும், துணைத் தலைவருக்கு தனி ஓட்டும், பொருளாளருக்கு தனி ஓட்டும் போடலாம். ஆனா இங்க அப்படி போட முடியாதுங்கிறாங்க. இல்ல இங்க அப்படி போட முடியாது. இங்க நீங்க வந்து நீங்க திரு ஓபிஎஸ் க்கு போட்டீங்கன்னா, ஓபிஎஸ் ஆல்ரெடி இருந்தாருனா ஆட்டோமேட்டிக்கா இபிஎஸ் க்கு போய்டுது. எஸ் ஓகே. சோ அதாவது இதுல வந்து என்ன எடுத்துனா, இந்த கொங்கு பக்கம் மதுரை பக்கம் அதெல்லாம் கிடையாது. இப்ப அதாவது இங்க இருந்தாலும் நீங்க அது ஒரு ஒரு நாணயத்தை எடுத்தீங்கன்னா ரெண்டு சைடு எடுத்துறீங்கல்ல? ஆமா ஓகே. ஒரு பேனா ஒரு பக்கம் எடுத்தா, சோ ஓபிஎஸ் ஆல இபிஎஸ் ம் காப்பாற்றப்படுகிறார், இபிஎஸ் ஆதரவாளர்களால ஓபிஎஸ் காப்பாற்றப்படுவார், வேற வழி இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது என்னன்னா, ஒரு ஸ்டிக்கை ஒரு 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 கொம்பு எடுத்துட்டா ஸ்டீபன் கவி எடுத்து சொல்வாரு, when you pick one end of the stick you pick the other side of the stick also அப்படிம்பாரு. அதே மாதிரி நீங்க யாருக்கு ஆதரவோ, ஓபிஎஸ் ஆதரவுனா டிஃபால்ட் இபிஎஸ் ஆதரவு, இபிஎஸ் ஆதரவாளரா டிஃபால்ட் ஓபிஎஸ் ஆதரவு, அவ்வளவுதான். சோ இதற்கு இவர்களுக்கு எதிர்ப்பா, இரண்டு பேருக்கும் எதிர்ப்பா தான் வரணும். இப்ப ஆமா
இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்ப்பு பண்ணவே முடியாது. ரெண்டு பேருக்கு எதிர்ப்பு இதுக்கு இது வந்து யார் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இது ஐடியா யாரோட ஐடியா வந்திருக்கும் இல்ல எனக்கு தெரியல. இருக்கிறதுல யார் பலவீனமா இருப்பாரோ அவங்க தான் பண்ணிருப்பாங்க, அது யாரு நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரியல. எனக்கு வந்து பலவீனம்னா வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஐடியா கொடுத்திருப்பாரு நினைக்கிறேன். ஓகே 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 அப்படிதான் நான் நினைக்கிறேன், என்னோட நிலைப்பாடு. ஏன்னா ஓ பன்னீர் செல்வம் வந்து இப்ப வந்து பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டாரு. இதுல வந்து என்ன பண்ணிருக்கானா, அவர்கள் ஒவ்வொரு நிலைப்பாடும் பாத்தீங்கன்னா திருமதி சசிகலா உள்ள வரத்துக்கான சூழ்நிலைய கண்டிப்பா கம்ப்ளீட்டா தடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் தான் பொதுச் செயலாளர். இப்ப என்னாச்சு, அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, 5 வருஷம் அவங்க மெம்பராவே இல்லையே. ஆமா, சோ அவங்க கண்டெஸ்டே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. சோ அதனால வந்து பல அப்டக்கிள் தடைகள் ஜனநாயக ரீதியாக வருகின்ற பொழுது இரண்டு பேரையும் வந்து தனித்தனியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்காமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை வைக்கின்ற பொழுது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னீங்க, அவர் டெல்லிங்கிறார். இதை தாண்டி ஒரு கட்சி பலவீனமடைவதால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போது அந்த கட்சி பலவீனமடைய வேண்டும் என்று தேசிய கட்சிகள் விரும்புகின்றன. குறிப்பாக இன்றைக்கி அதிமுகவோடு இருக்கக்கூடிய பாஜக மீது அந்த விமர்சனம் தொடர்ச்சியாக எல்லா வாதங்களும் வைக்கப்படுகிறது. ஸோ அந்த அதிமுக பலவீனமடைந்தால் தான் அந்த இடத்திற்கு பாஜக வர முடியும். ஸோ அப்படி வருவதால் அதிமுக அழியிறதா அப்படிங்கிறது ரெண்டாவது, பட் அதிமுக வலுவிழந்தால் அது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு அப்படிங்கிற இடத்துல திரு பாண்டியன் நிறுத்தியிருக்கிறார். உங்களுடைய இந்த பார்வையை பற்றி உங்களுடைய மதிப்பிடும் கருத்து? அப்படி யாரோ சொன்னாங்களா இது வரைக்கும், அதாவது திரு அண்ணாமலை அவர்களோ இல்லைன்னா திரு நரேந்திர மோடி அவர்களோ ஜே பி நட்டா அவர்களோ இல்லைன்னா வந்து அமித்ஷாவோ சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்லலையே. சொல்லியிருக்காங்க அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, கழகங்கள் இல்லாத தமிழகம் தான் தங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கறது ரெண்டு கழகத்தை சேர்த்து சொல்லியிருக்காரு. வழிகாட்டுக்குழு உறுப்பினர்களை பாஜக தன்னோடு இணைத்துக் கொண்டதும் சேர்த்து இந்த விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைக்கு இந்த 6 மாசம் பாத்தீங்கன்னா வந்து எதிர்கட்சி தலைவரா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல திரு அண்ணாமலை அவர்களும் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தமிழ்நாட்டு கட்சி கிடையாது, அகில இந்திய கட்சி. அதாவது என்ன பொறுத்த மட்டும் அஇஅதிமுக வலுவோட இருக்கணும் தான் நினைப்பாங்க. அதாவது நீங்க இன்னொன்னு பார்க்க வேண்டியது, நீங்க வந்து திரும்பி திரும்பி வந்து வலுவெழுக்கிறதுனா எப்படி 66 சீட்டு ஜெயிக்க முடியும்? மீண்டும் மீண்டும் வந்து நான் கேட்கிறேன், அதாவது நீங்க சொல்லலாம் வந்து தோத்து போறாங்கன்னு, தோத்து போறாங்க எதுல தோத்து போனாங்க, இப்ப உள்ளாட்சி தேர்தல் தோத்து போனாங்கன்னாங்க, ஆர்கே நகர்லயே திமுக டெபாசிட் இருந்தது, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? 1991 திரு கலைஞர் கருணாநிதி தவிர மத்த எல்லாருமே தோத்து போனாங்களே, அத என்ன சொல்லுவீங்க? அரசியல் பிஜேபி வந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட்டை இழந்தது. ஓகே 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 யாருனால யாருனால டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார். இல்ல செல்லி ஜெயலலிதா அவர்களும் 96 படுதோல்வியை சந்தித்தார், அவரே தோற்றார் அப்படிங்கறத சேர்த்துங்க. நீங்க தொடர்ந்து அரசியல்ல ஜெயிக்கிறதும் தோக்கிறதும், அது பர்டிகுலர்லி தேர்தலில் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் இயல்பான விஷயம். ஓகே, இரண்டே சீட்டு தான் கிடைச்சது 1984 பாரதிய ஜனதா கட்சிக்கு, இன்னைக்கு 303 உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி 400 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் ஜெயிச்சது ஒரு காலத்துல, இன்றைக்கு 52 சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாஜக தோற்றாலும் ஜெயிச்சாலும் அன்றைக்கு பாஜகவிற்கு அத்வானி என்ற ஒரு முகம் இருந்தார், அத்வானி ஒரு தலைவராக அறியப்பட்டார், வாஜ்பாய் இருந்தார். அதன் பிறகு அத்வானிக்கு பிறகு மோடி வந்தார், மோடி வந்து இந்தியா முழுவதும் முன்னிறுத்தப்பட்டார். நீங்க வந்து பெருவாரியான மாநிலங்கள் மோடியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டன, ஒரு வலிமையான கட்சியா நின்று அமித்ஷாவுடைய அந்த தேர்தல் பிரச்சார உத்தி அவருடைய வலிமையான தலைமையை வந்து இந்தியா பார்த்தது. ரைட்டா ராங், அந்த பக்கம் சோனியா காந்தி வந்தார், சோனியா காந்தி வந்த பிறகு 2 முறை காங்கிரஸ் வீழ்ந்து கிடந்த காங்கிரஸ் 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்தது. இந்த பக்கம் 96ல சில ஜெயலலிதா அவர்களே தோற்றாலும்
பதினெட்டு மாசத்துல பிறகு ஒன்றரை வருஷத்துல நடந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 18 நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றார். செல்வி ஜெயலலிதா என்ற ஆளுமை, திரு கலைஞர் அதே மாதிரி தான். அப்போ எல்லாருமே ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்தார்கள். இங்க அப்படி ஒரு லீடர் இல்ல அப்படிங்கறத கலைஞர் சொல்றாரு. அதுதான் அந்த இடத்துல வர நீங்க நீங்க சொல்றதை நான் கேட்டுட்டேன். அதான் நான் அதாவது இன்றைக்கு 66 சீட்டு ஜெயிச்சிருக்க முடியாதுங்க. அதாவது எழுத்தாப்புல வந்து ஒரு ஜம்போ அலையன்ஸ், என்ன மாதிரியான அலையன்ஸ், 12 கட்சிகளை வச்சுட்டு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 10 வருடமா ஆட்சியில இல்ல, அதிருப்தி இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அலை, அதாவது 2019 என்ன நடந்தது, 2019 ஒன்னு தேடியில மட்டும்தான் ஜெயிச்சாரு, மத்த எல்லா இடத்தையும் தோத்து போனாங்க. ஓகே, அஇஅதிமுக பாஜக எல்லாமே அதற்கப்புறம் ஸ்பெக்டாக்குலரா திரும்பி வந்தாங்கல்ல, எப்படி வந்தாங்க? அப்ப சசிகலாவோட ஆதரவு இல்லையே, திரு தனி தினகரன் தனியா தானே நின்னாரு. ஓகே, அவருக்கு 2% தான் ஓட்டு கிடைச்சது. ஓகே, எப்படி 66 சீட்டு ஜெயிச்சது? 10 வருடம் ஆட்சியில இருந்த பிறகு, ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து 2016 முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஒவ்வொரு முறையும் மாற்றிதான் ஆட்சியை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது அடுத்த கட்சிக்கு படுதோல்வி தான் அடையும். நான் இந்த ஒரு விஷயம் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. 1991 காங்கிரஸ் தான் எதிர்கட்சியா வந்தது, திமுக எதிர்கட்சியா வரல. 1996 அதிமுக தான் எதிர்கட்சியா வந்தது, இது சாரி தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்கட்சியா வந்தது, தமிழ் மாநில காங்கிரஸ் தான் வந்தது. அதே மாதிரி 2001 கூட பாத்தீங்கன்னா மாட்டிதான் வந்தது. 2006 மட்டும்தான் உங்களுக்கு வலுவான எதிர்கட்சியா அதிமுக வந்தது. 2011 விஜயகாந்த் தான் தேமுதிக எதிர்கட்சியா இருந்தார். ஓகே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப 2021 எல்லாரும் சொல்றாங்க தோக்கப்போ இவர் வந்து தலைமையில் இல்ல, தலைமை இல்ல, தலைமை இல்லன்னு. தலைமை இல்லன்னா 66 சீட் எங்க ஜெயிச்சிருக்கும்? ஓகே, எடப்பாடி பழனிசாமி அல்லது ஓபிஎஸ் இந்த இரண்டு கூட்டு தலைமைக்கான வெற்றியா, அல்லது இந்த இருவரில் யாரேனும் ஒரு தலைமைக்கான வெற்றியா? நீங்க அந்த தலைமை அப்படிங்கிற இடத்துல வரீங்களா? அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்டு இருந்தது. ஓகே, அது ஒருங்கிணைத்தது. இரண்டாவது, இரட்டை இலக்குங்கிறது வந்து தலைமை என்னைக்குமே, இன்னைக்கும் சில பேர்லாம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா உயிரோட நினைச்சுப்பாங்க. ஓகே, குக்கிராமத்துல போனீங்கன்னா. ஓகே, இரண்டாவது. மூன்றாவது, எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்வாகம், முதலமைச்சர். அதையே எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண மனிதன் அவருக்காக விழுந்த ஓட்டு ஆட் ஆச்சு. ஒரு சாமானிய மனிதராக அவரை பார்த்திருக்கிறாங்க. சோ அவர் தலைமையின் கீழே இவ்வளவு பெரிய வெற்றி வந்திருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் உங்க பார்வை எடுத்துக்கிறேன்.